நீ எல்லாருக்கும் உண்மையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னோட மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையா இருந்தா போதும் சாமி. ஒருத்தவங்களோட முகம் கடினமா இருக்கு அப்படின்னா அவங்கள கெட்டவங்கன்னு நீயே முடிவு பண்ணிடாத. அவங்க மனசளவுல குழந்தை மாதிரி கூட இருக்கலாம். அன்பா இருக்க வேண்டிய இடத்துல அன்பாயிரு, அடங்கி போக வேண்டிய இடத்துல அடங்கிப்போ. எங்க திமிரா இருக்கணுமோ அங்க திமிராதான் இருக்கணும் சாமி. அதுல எந்த ஒரு தவறும் இல்லை. நீ ஜெயிக்கிற வரைக்கும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நீ வெற்றி பெற்ற பின்ன தன்னடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நான் கொடுத்தேன்னு நினச்சி மகிழ்ச்சியா இரு சாமி. உங்ககிட்ட இல்லாதது நான் கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு இரு. பெரிய பெரிய விஷயமா இருந்தா என்னை முழுமையாக நம்பு. ஏன்னா என்னுடைய பெரிய பெரிய கஷ்டத்தை போக்குறவன் நான் மட்டும்தான் நீ புரிஞ்சுக்கோ சாமி. வறுமை இல்லாமல் வாழணும்னு நினச்சிட்டு என்கிட்ட வேண்டதை விட வறுமை கொடுத்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தியும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் கொடுன்னு வேண்டிக்கோ. அதுதான் ரொம்ப நல்லது. நீ வாழ்ற வரைக்கும் உன்னை யாருமே வெறுக்கக்கூடாது. நீ வாழ்ந்த முடிச்ச பின்ன உன்னை யாருமே மறக்கவே கூடாது. இதுதான் உன்னோட வாழ்க்கையோட வெற்றி. நான் உன் கூட இருக்கேன்ல, நீ எல்லாத்தையும் ஜெயிக்க போகிற. நான் உனக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுப்பேன். எதுக்கும் கவலைப்படாமல் என் மேலே நம்பிக்கையோடு இரு. எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்.